ओम शक्ति पराशक्ति ओम शक्ति आदि पराशक्ति ओम शक्ति मरुररति ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ओम कामाक्षी ओम शक्ति ओम बंगारु कामाक्षी ஓம் சக்தி. இந்த இனிய நாள் அன்னையின் அருளுடன் ஒரு சிறு தொண்டேனும் மற்றவருக்கு செய்து மகிழ்ச்சியை வளர்க்கும் நாளாக அமையட்டும் சக்திகளே. மேல்மருவத்தூர் சுயம்ப அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் ஆர் சேதுபதி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை அரியலூர் மாவட்டம் பாளையப்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். அன்னையின் அருள்வாக்கு. உலகத்தை பாதுகாக்கும் பொறுப்பும் பெற்ற தாய் தந்தையரை பாதுகாக்கும் பொறுப்பும் இன்று யாருக்கும் இல்லை. அவரவரும் தாய் தந்தையாகிற போதுதான் அன்பு பாசம் பொறுப்பையெல்லாம் தெரியும். உழைப்பு அன்பு பாசம் என்பவைதான் ஒருவனை கட்டுப்படுத்தும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். எல்லாமல்ல நமது ஆன்மீக குரு அம்மா அவர்களுடைய முயற்சி இந்த சித்ரா பௌர்ணமி விழா என்பது. அது அம்மா வந்து மாநாடுன்னே சொல்லலாம். ஏன்னா உலக அளவில் நடக்கிற ஒரு சமூக வழிபாட்டு முறைகளை அம்மா நமக்கு வகுத்து கொடுத்து உலகமெல்லாம் சக்தி நீரை ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும்னு நமது தாய் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த சித்திரை பௌர்ணமி பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து இது பெரிய உலக மாநாடை இந்த மண்ணில் நடத்தி தர்றது நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. ஏன் என்று சொன்னால், இந்த சித்திரை பௌர்ணமி விழாவில் அனைத்து மகளிர்களாகவே தொண்டுகள் செய்து இந்த விழாவினை நடத்தி தர வாய்ப்பு நம்ம அம்மா நமக்கு வழங்க உள்ளாள். அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகும். ஏன் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் பெண்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும்னு சொல்லி வழிவகுத்த காலம்லாம் போய் அம்மா நமக்கு இன்றைக்கி கருவற தொண்டாக இருந்தாலும் சரி, திருஷ்டி கழிக்கிற முறையாக இருந்தாலும் சரி, குடமுழுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த சித்ரா பௌர்ணமியில் நடக்கிற 90% பெண்கள் தான் முன்னின்று நடத்தணும்னு நம்ம அம்மா வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அம்மாவுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது எங்கள் மாவட்டம்னு சொல்லக்கூடிய தஞ்சை மாவட்டத்துக்கு சிறப்பாக தந்து உள்ளாங்க. அதுக்கு நாங்கள் தஞ்சை மாவட்டம் சார்பாக அம்மாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். குரு பூஜை போட்டதுலேருந்து அம்மா சித்ரா பௌர்ணமிக்காக நாங்கள் எல்லாருமே தொண்டுகள் செய்து ஒவ்வொரு வீடுமா குங்குமம் கொடுத்து சக்தி அம்மாவுக்கு அன்னதானத்துக்கு அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க, பொருள் உதவி செய்யுங்கன்னு கேட்டோம். அப்போயெல்லாம் அவங்க கொடுக்க மறுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க சக்தி, ஓம் சக்தி கோயிலுக்கு தானே, இந்தாங்க பணம், இந்தாங்க அரிசி, இந்தாங்க பருப்பு, இந்தாங்க நெல் வகைகள், தானிய வகைகள், இதெல்லாம் எங்கள் வீட்டில் விளைஞ்சது அப்படின்னு அம்மாவை தேடி தேடி கொடுக்குறாங்க. அதுபோல் குரு பூஜை போட்ட அன்னையின முதல் இன்று வரைக்கும் ஊரெல்லாம் மழை பெய்ய வச்சுருக்க ஆத்தா. அதே போல் பக்தர்களையே அரவணைத்து இன்றைக்கி ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளையும் சொல்லி கொடுத்து ஒரு குழந்தையை தாய் எப்படி வளர்க்குறாளோ அதே போல் வேள்விக்குழுன்னு ஒரு குழந்தையை வளர்த்து அதுக்கு எடுத்துக்காட்டாக சக்தி திருமதி ஸ்ரீதேவி அம்மா அவர்கள் நமக்கு உடனாக இருந்து ஒவ்வொரு எடுத்துக்காட்டாக நமக்கு சொற்பொழிவு சொல்லி நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும்னு அவங்க ரோல் மாடலாக நம்ம நடத்தி கொண்டு வராங்க. அம்மா சொல்கிறதெல்லாம் உடனே சொல்லி நம்மளை வந்து
நெளிவு சுழிவு இருக்கிறதெல்லாம் அம்மா சரி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீதேவி அம்மா அவருக்கு எங்கள் மாவட்டத்தை சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அம்மா கும்பாபிஷேக குடமலுக்கு வந்திருந்தாங்க. அறந்தாங்கிக்கு வரும்பொழுது அம்மா வருகிற பொழுதெல்லாம் மேகங்கள்லாம் சூழ்ந்து மழை பொழிந்தது. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் மழை பொழிந்தது. அதில் இன்னொரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அம்மா அங்கே 9 to 10 கும்பாபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருக்கடையூரில் இருக்கிற அபிராமி கடேஸ்வரர் கோயிலில் குடமலுக்கு செய்திருக்காங்க. அதனால் தெய்வ ரகசியங்கிறது அது தான். அம்மா வந்து இங்கே குடமுழுக்கு செஞ்சாங்க. அதுக்கு அரை நேரம் கழித்து அங்கே நன்னிரட்டுங்கிற குடமுழுக்கு அம்மாவோட திருக்கரங்களும் நடைபெற்றது. அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்திகளாக இருந்து நாங்கள் தொண்டாற்றுவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு வந்து இது வந்து கோவில் மட்டும் இல்லை, எங்கள் தாயோட வீடு. எங்கள் அம்மா பேசு தெய்வம், நடமாடுகின்ற தெய்வம், ஆன்மீகூர் பத்மஸ்ரீ அம்மா அவர்கள். இந்த விழா வந்து ஒரு மாநாடாக தான் எங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உலக மக்களுக்காக இங்கே நடத்துகிற வேள்வி சக்கரங்களாக இருந்தாலும் சரி, பிரதான யாகங்களாக இருந்தாலும் சரி, சூழ வடிவாக இருந்தாலும் சரி, அன்று முதல் இன்று வரை அருள்வாக்கு தாங்கி இன்றைக்கி ஒவ்வொன்றா சொல்லி எங்களெல்லாம் வழிவகுத்து கொடுத்துக்கிட்டு இந்த சித்திரை பௌர்ணமி எங்கள் கூட இருந்து நடத்தி தர எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொண்டு செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சியுடன் செய்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே மேல் மறுபூர், அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.